Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to BePro Freelance Services. இன்னைக்கு பாத்தீங்கன்னா friends, நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா LinkedInக்கும் LinkedIn Sales Navigatorக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா guys, LinkedIn Sales Navigator வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு free tool கிடையாது. இதுக்கு வந்து நீங்க monthly வந்து amount pay பண்ணணும். நீங்க வந்து இத வந்துட்டு full time work பண்றவங்களுக்குலாம் LinkedIn Sales Navigator ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லீட் ஜெனரேஷன் வர்க் பண்றவங்களுக்கும் LinkedIn Sales Navigator ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா professionals எல்லாம் நீங்க வந்து build பண்ணனும். அதாவது வந்து ஒரு targeted professionals எல்லாம் இருக்காங்க இல்லீங்களா? சோ அவங்களோட email அப்புறம் பாத்தீங்கன்னா phone number அப்புறம் அவங்களோட job details எல்லாம் நீங்க Excel ல வந்து build பண்ணனும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா Sales Navigator tool வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay guys, இப்போ நீங்க உங்களுக்கு screenல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த left sideல இருக்குறது வந்து ஒரு normal LinkedIn profile. சோ இங்க right sideல இருக்குறது வந்து பாத்தீங்கன்னா LinkedIn Sales Navigator ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த LinkedInல வந்து நம்ம இப்ப லிமிட்டடா தான் search பண்ண முடியும்னா ஆனா Sales Navigatorல வந்து பாத்தீங்கன்னா guys நீங்க வந்துட்டு extensively நீங்க search பண்ண முடியும். Extensive filtersலயும் நீங்க search பண்ண முடியும். Okay guys, இப்போ பாத்தீங்கன்னா நான் normal LinkedInல வந்து full screen பண்ணிக்கிறேன். Actually உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் friends, இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட LinkedIn profile. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பிரீமியம் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன், பட் அது வந்து எனக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இப்போ நான் ஆக்டிவேட் பண்றதுக்கு மறுபடியும் இதல வந்து அமௌண்ட் கட்டணும். பட் actually நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி Sales Navigator profile ஒண்ணு ஆக்டிவ் Sales Navigator profile வச்சிருக்கேன். ஓகே friends, இப்போ நீங்க ஒரு கிளாரிட்டிக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க ஒரு தடவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே Sales Navigator வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். First 28 days வந்து பாத்தீங்கன்னா completely free trial யூஸ் பண்ணிக்கலாம் friends. இதல வந்து பாத்தீங்கன்னா friends இப்போ LinkedInக்கும் LinkedIn Sales Navigatorக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தறலாம். ஓகே guys, இப்போ வந்து LinkedInல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் Amazon ன்னு நான் போட்டு search பண்றேன். ஓகே friends, as you can see நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் Amazon ன்னு நான் போட்டு search பண்ண ஓட்டி பாத்தீங்கன்னா இங்க Amazon company வந்திருச்சு. அதே மாதிரி இங்க கீழே related profiles எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா Amazon உடைய workers அதா வந்து Amazon employees எல்லாம் இங்க கீழ வந்திருக்காங்க. இப்போ நான் கொஞ்சம் நேரோவா search பண்ணனும்னா இங்க people ன்னு கொடுத்துக்கறேன். இதல வந்து பாத்தீங்கன்னா Amazonல வந்து பாத்தீங்கன்னா job call forum இருக்கும், careersum இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு Amazon நேம்ல இருக்க company இதும் லிஸ்ட் ஆகும். இப்போ நான் இங்க people கொடுத்துட்டனா Amazonல work பண்ற peoples மட்டும் வருவாங்க, peopleோட LinkedIn profiles மட்டும் வரும். ஓகே friends, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் more than 21 lakh result வந்து இதல ஷோ ஆகுது. ஓகே friends, இப்போ நீங்க ஒவ்வொண்ணா கவுண்ட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு maximum 10 profiles வந்து அவேilable-ஆ இருக்கும் friends. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேஜ்ல 10 profiles எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா guys நீங்க 100 பேஜ் வரலனா ஸ்கிராப் பண்ண முடியும். இப்போ பாருங்க Amazon நான் search பண்ணதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா more than 21 lakhs member-ஆ இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மல் LinkedInல வந்து பாத்தீங்கன்னா guys ஒரு பேஜ்க்கு 10 ன்னா 100 பேஜ்க்கு 1000 நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 1000 ரிசல்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஏனா வந்து பாத்தீங்கன்னா இது LinkedInோட ஒரு லிமிட்டட். ஏனா LinkedInனாவே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடா தான் இருக்கும். இதுக்கு மேலயும் நீங்க வந்துட்டு வேணும்னா நீங்க Sales Navigator வந்து நீங்க चूஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க more than 2500 ரிசல்ட் வரலும் நீங்க அதல சேவ் பண்ணிக்கலாம். ஒரு சர்ச்சுக்கு நான் சொல்றேன். ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா Amazonல வர்க் பண்றவங்களது பாத்துட்டோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் இருக்கும். சோ கனெக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி கனெக்ஷன், செகண்ட் டிகிரி கனெக்ஷன் அண்ட் தேர்ட் டிகிரி கனெக்ஷன் னு சொல்லுவாங்க. சோ நீங்களும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்களும் உங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி கனெக்ஷன். சப்போஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டிகிரில போகும். இது மாதிரி தான் फ्रेंड्स தேர்ட் டிகிரியும். அடுத்து பாத்தீங்கன்னா லொகேஷன்ஸ். சோ இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க லொகேஷன்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்தனா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க Amazon எம்ப்ளாயிஸ் மட்டும் வருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स நீங்க வந்துட்டு பாஸ்ட் எம்ப்ளாயிஸ் ன்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா actually இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நான் more than 21 lakh ரிசல்ட்ஸ் சொன்னேன் இல்லீங்களா? சோ அதல வந்து பாத்தீங்கன்னா Amazonல previous workers இருப்பாங்க இல்லீங்களா? சோ Amazonல ஒரு 10 years முன்னாடி வந்து work பண்ணிட்டு இப்போ வந்து அவங்களோட job role மாத்தி இருப்பாங்க இல்லீங்களா? சோ அவங்களோட profileம் show ஆகும். இதல வந்து பாத்தீங்கன்னா இந்த current companiesல வந்து இப்போ எந்த கம்பெனில கரண்டா work பண்ணிருக்காங்கங்கறதையும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ கனெக்ஷன்ஸ் பார்த்தோம் friends. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஆல் filters ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ஆல் filters ஆப்ஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க கரண்ட் கம்பெனிஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ கரண்ட் கம்பெனிஸ் Amazonல இருந்தா Amazonல இப்போ வர்க் பண்றவங்களோட லீட்ஸ் மட்டும் வரும். பாஸ்ட் கம்பெனிஸ் Amazon கொடுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து இப்போ Amazonல யார் யார் வர்க் பண்ணிருக்காங்களோ அவங்க ப்ரொஃபைல் வராது. பாஸ்ட் அதாவது ஏற்கனவே Amazonல வர்க் பண்ணவங்களோட ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா friends இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சோ Amazonலயே மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க, சில பேர் IT இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நேரோவா சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா friends ப்ரொஃபைல் லாங்குவேஜ். சோ ப்ரொஃபைல் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சோ சைனால இருக்க Amazon வர்க்கர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன நீங்க சைனீஸ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா friends அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, எந்த யுனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்கன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அதாவது வந்து அவங்க எந்த எந்த நீச்சில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கைஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டைட்டில், கம்பெனி, ஸ்கூல் இது எல்லாமே வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு லீட்ஸ் எல்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 lakh ரிசல்ட்ஸ் இதில் வந்து ஷோ ஆகுது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh ரிசல்ட்டுமே நீங்கள் ஸ்க்ராப் பண்ண முடியாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து நான் 10 ரிசல்ட்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்யூனாக வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு 2 ப்ரொஃபைலுக்கு வந்து நேம் வரும், அப்புறம் தேர்டு ப்ரொஃபைல், ஃபோர்த்து ப்ரொஃபைல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் மட்டும்தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நட்டாலி டைசன்னு ஒரு மெம்பர் இருக்காங்கன்னா இவங்களுடைய நேம் இருக்கிற இடத்துல லிங்க்டின் ப்ரொஃபைல்னு வந்துடும். இந்த மாதிரி வந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணியோ இல்லை கிளிக் பண்ணியோ அவங்களுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிங்க்டின் லிமிட்டட் சர்ச் லிமிட்டை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்டின் சர்ச் ரிசல்ட்லேயும் கூட உங்களுக்கு வந்து சில ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகாது. ஸோ லிங்க்டினை பொறுத்தவரையிலும் இது ஒரு மைனஸ். ஓகே கைஸ், இப்போ இந்த லிங்க்டின் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரொஃபைல் சர்ச் பண்ண மட்டும்தான் யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லிங்க்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் வந்துட்டு பிஸ்னஸ் கான்டாக்ட், ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி லிங்க்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் போயிட்டீங்கன்னா கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் கம்பெனிக்கு யாரையாவது ஹையர் பண்ணணுன்னாலும் நீங்கள் போஸ்டர் ஜாப் கொடுத்துக்கலாம், லிங்க்டினில் அட்வர்டைஸிங் பண்ணலாம். அப்புறம் உங்களுடைய சேலரி இருக்குது இல்லைங்களா, இன்டர்நேஷ்னல் சேலரிலாம் நீங்கள் லிங்க்டின் மூலியமாக வாங்கிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டினில் சர்ச் ஆகும். பட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீட் ஜென்ரேஷன், லிஸ்ட் பில்டிங் தான் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு லிங்க்டினை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியணுமோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னமும் உங்களுக்கு லிங்க்டின் பற்றி நிறையா தெரியணும்னா நீங்கள் வந்துட்டு linkedin.com போய் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லிங்க்டினை பற்றின ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் கைஸ் லிங்க்டின். உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக ஒரு 2-3 பாயிண்டில் சொல்லணும்னா உங்களுக்கு 1000 ப்ரொஃபைலுக்கு மேலே சர்ச் பண்ண முடியாது பர் கீவேர்டுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு 10 ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு ஷோ ஆகிறதும் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு 10 ரிசல்ட் ஷோ ஆனால் தான் 100 பேஜுக்கு 1000 ரிசல்ட் வரும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு கேரண்டி இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து கேரண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நேரோவாக சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேசிக்காக வந்து லிங்க்டின்ல யாராவது யூஸ் பண்ணுறாங்களோ நீங்களும் அது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நேவிகேட்டர் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த சேல்ஸ் நேவிகேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் லிங்க்டினை விட ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே கொஞ்சம் அட்வான்ஸ்டு ரிசல்ட் எல்லாம் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க கைஸ், நான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்னு நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அமேசான்னு நான் போட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மோர் தென் 64 lakh ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பொறுத்தவரையிலும் கைஸ் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லிங்க்டினை கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்ச் லிமிட் ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே பேருக்கு பதிலாக லிங்க்டின் ப்ரொஃபைல்னு வந்துடும் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இதில் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரிசல்ட் ஷோ ஆகும் கைஸ். இப்போ ஒரு பேஜுக்கு நீங்கள் ஒரு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்கு மட்டும் 25 ப்ரொஃபைல் ஷோ ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு அந்த 25 ப்ரொஃபைல்ஸையும் நீங்கள் 100 பேஜுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு கேரண்டியாக சாலிடாக உங்களுக்கு 2500 ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் லிங்க்டின்ல சொன்ன மாதிரி 1000 ரிசல்ட் தான் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்க்ராப் பண்ண முடியும். ஆனால் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு 10 ரிசல்ட் கண்டிப்பாக வந்தால் தானே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ஒரு பேஜுக்கு 25 ரிசல்ட் ஷோ ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரண்டியாக 100 பேஜுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லீட் ரிசல்ட் நான் கொடுத்துருங்க. லீட்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் வரும். அக்கௌண்ட் ரிசல்ட் கொடுத்தோம்னா கம்பெனிஸ் எல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கீவேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னு கொடுத்துட்றேன். ஸோ மார்க்கெட்டிங்னு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் அக்கௌண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் கொடுத்து நான் லீட் ரிசல்ட்டில் சர்ச் பண்ணேன்னா எனக்கு வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டிங் கொடுத்து அக்கௌண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்தோன்னா மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் வரும். ஸோ அதுதான் வந்து அக்கௌண்ட்னு சொல்லுவோம். As you can see இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ். இங்கே பாருங்கள் மார்க்கெட்டிங்கில் நான் போட்டு அக்கௌண்ட்டில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் மோர் தென் 95 lakh ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிஸ்க்கும் செப்பரேட்டடாக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா நான் லொக்கேஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்தேன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் மட்டும் இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல வந்து நம்ம சர்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி அப்படியே லொக்கேஷன் சர்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இண்டஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஹெட் கவுண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெவன்யூ. ஸோ இந்த மாதிரி இன்டெப்த்தான சர்ச்செல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லிங்க்டின்.comல பண்ண முடியாது கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லீட் ரிசல்ட் இருக்குது. ஸோ லீட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே ஒரு லிஸ்ட்டு மேக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து நான் டெக்ஸ்டைல்னு கொடுத்தேன்னா ஸோ டெக்ஸ்டைல் கம்பெனிஸில் இருக்கிற மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸோட லிஸ்டெல்லாம் எனக்கு வந்துடும். இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாக ஒரு லீடாக செலக்ட் பண்ணி நான் வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணி என்னுடைய லிஸ்ட்டுக்கு நான் சேவ் பண்ணிவிட்டு ஸோ இவங்களையெல்லாம் நான் அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நீங்கள் என்ன பிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுலேயே வந்து லீட் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். LinkedIn Sales Navigator வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் 1 டூல்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா நம்பர் 1 ப்ரொஃபஷனல்ஸ்லையும் நம்பர் 1 ப்ரொஃபஷனல்ஸும் நம்ம லிங்க்டின்லேருந்து வந்து நம்ம ஸ்கிராப் பண்ணிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஜெரமி கேண்டர்னு ஒருத்தர் 4 months இன் ரோல் அண்ட் கம்பெனின்னு கொடுத்துருக்காரு. சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஃபீவர் ட்ரீன்னு ஒரு கம்பெனியில். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லண்டன், இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டமில் இருக்கார். பாஸ்ட் ரோல் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ரிசர்ச் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இவர் எப்பப்பெல்லாம் எந்தெந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு, என்னவோ ஒர்க் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப இன்டெப்த்தான ரிசல்ட்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கு தான் கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா LinkedIn சேல்ஸ் நேவிகேட்டர் யூஸ் ஆகுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிஸையும் இன்டெப்த்தாக சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபீவர் ட்ரீன்னு ஒரு கம்பெனி இருக்குது, இதை நான் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஃபீவர் ட்ரீ கம்பெனியில் ஃபுட் அண்ட் பெவரேஜ் கம்பெனி யூகேயில் இருக்குது. இந்த கம்பெனியோட வெப்சைட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்கமெண்டான லீட்ஸ் எல்லாம் இங்கே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்டக்னு ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு சம்மந்தப்பட்ட லீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஷோ ஆகுது. ஸோ இதையும் நான் என்னோடய லிஸ்ட்டில் ஆட் பண்ணி சேவ் கொடுத்து நான் வந்துட்டு இவங்களை அப்ரோச் பண்ணலாம், என்னுடைய பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த கம்பெனியில் மொத்தம் 171 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 46 டிசிஷன் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ எம்ப்ளாயிஸ்க்கும் டிசிஷன் மேக்கர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த 46 டிசிஷன் மேக்கருமே அந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயிஸாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த டிசிஷன் மேக்கரை பொறுத்தவரையிலும் அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய டிசிஷன்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸ்னஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆடு போடுறது, இந்த மாதிரி முக்கியமான டிசிஷன்லாம் எடுக்கிறவங்க தான் டிசிஷன் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீஃபில் இருக்காங்க இல்லைங்களா, C-level பர்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீஃபில் இருக்கிறவங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், பிரசிடென்ட், ஃபவுண்டர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டிசிஷன் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசிஷன் மேக்கர்ஸை மட்டும் நீங்கள் டார்கெட்டடாக ஸ்கிராப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், நான் 46 டிசிஷன் மேக்கர்ஸ் மட்டும் நான் இதை கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த ஃபீவர் ட்ரீயில் இருக்க டிசிஷன் மேக்கர்ஸோட லிஸ்ட் மட்டும் எனக்கு வரும். அதை மட்டும் நான் அந்த 46 ப்ரொஃபைல்ஸ் மட்டும் நான் ஈஸியாக ஸ்கிராப் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் லிங்க்டின்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டார்கெட்டடாக வந்து இந்த மாதிரி டார்கெட்டடாக வந்து நீங்கள் டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கிராப் பண்ண முடியாது. LinkedIn சேல்ஸ் நேவிகேட்டரில் மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு பெர்சன் லீட் ரிசல்ட் ஒரு பெர்சனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபில்டர்ஸ் இருக்கும். அங்கேயும் வந்து நம்ம லிங்க்டின்லேயும் வந்து ஆல் ஃபில்டர்ஸ் பார்த்தோம். இப்போ சேல்ஸ் நேவிகேட்டர் ஆல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அதை விட நீங்கள் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா LinkedIn சேல்ஸ் நேவிகேட்டரில் ஒரு பெனிஃபிட் கைஸ். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜாகிரஃபி, ரிலேஷன்ஷிப், இண்டஸ்ட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் லாங்குவேஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இயர்ஸ் இன் கரண்ட் பொசிஷன், இயர்ஸ் இன் கரண்ட் கம்பெனி, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் வந்துருக்கு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கம்பெனியும் நம்ம அதில் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பிகம் ஏ மெம்பர், குரூப், எந்த குரூப்பில் இருக்கார், டேக் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அவர் போட்ட போஸ்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த கண்டென்ட்டோட கீவேர்ட்லாம் நம்ம போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். பட் கிளைண்ட்டை வந்து நம்மளுக்கு ஒர்க்கு கொடுக்கும்போது என்ன கொடுப்பாருன்னா, எனக்கு வந்து இந்த கம்பெனியில் இருக்க இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேணும், அந்த எம்ப்ளாயிஸும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டேக் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த டேக்கையும் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைஸ் LinkedIn சேல்ஸ் நேவிகேட்டர் இருக்கவங்க ஜஸ்ட் கிளைண்ட் என்னென்ன கேட்குறாரோ அந்த மாதிரி சர்ச் எல்லாம் நம்ம இங்கே ஃபில்டரில் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் சர்ச் கொடுத்தோம்னா போதும். அதற்கான லீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே மெயின் பேஜில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ஒரு ப்ரொஃபைல்குள்ளாரே போய் நம்ம ஈஸியாக என்னென்ன டீட்டெயில் வேணுமோ ஸ்கிராப் பண்ணிக்கலாம். பட் இந்த மெயின் பேஜ்லேருந்தே நீங்கள் ஸ்கிராப் பண்ணணும்னா கூட இந்த scrap.ioன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா LinkedInக்கும் சேல்ஸ் நேவிகேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கு என்னென்ன தேவையோ வந்துட்டு நான் அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி LinkedIn சேல்ஸ் நேவிகேட்டர் நீங்கள் வந்துட்டு பெயிட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க வேண்டியதாக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னும் உங்களுக்கு இன்டெப்த்தான ரிசல்ட்டாக வேணும்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து A to Z LinkedIn சேல்ஸ் நேவிகேட்டர் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு டெடிகேட்டடாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த LinkedIn சேல்ஸ் நேவிகேட்டர் பற்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா LinkedIn.com பற்றியும் நான் என்னென்ன தேவைங்கிறதும் சொல்லிட்டேன். இப்போ வந்து LinkedIn சேல்ஸ் நேவிகேட்டரோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் LinkedIn ப்ரீமியம்னு நான் ரீஆக்டிவேட் போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக LinkedIn சேல்ஸ் நேவிகேட்டரோட ப்ரைஸ் என்னன்னு வந்து நம்மளுக்கு ஷோ ஆகியிருக்கும். இப்போ இதில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்கு ப்ரீமியம் வாங்குறோம்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்ணி அதுக்கு ஜாப் போட்டு லிங்க்டின் மூலிமா வந்துட்டு எம்ப்ளாயி சர்ச் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் டு ஃபைண்ட் லீட்ஸ் மோர் எஃபெக்டிவ்லின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து சேல்ஸ் நேவிகேட்டர். நம்ம வந்துட்டு லீடெல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேல்ஸ் நேவிகேட்டர் ப்ரொஃபஷனல் இப்போ நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் LinkedIn யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க நான் வந்து LinkedIn சேல்ஸ் நேவிகேட்டர் ஒரு 10 பேருக்கும் தரப்போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ செலக்ட் பிளான் இங்கே கொடுத்துக்கிறேன் LinkedIn சேல்ஸ் நேவிகேட்டர் ப்ரொஃபஷனல். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3,900 பெர் மந்த். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனுவலாக பில் பண்ணும்போது 3,900 மட்டும் கட்டுனா போதும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் 12 மந்த்ஸுக்கு என்ன பில்லோ அதை வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த்லி நீங்கள் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,900 பெர் மந்த் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 5,000 ரூபாய்க்கு வருது. இப்போ வந்து நீங்கள் 5,000 ரூபாய் கட்டினீங்கன்னா பெர் மந்த்துக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சேல்ஸ் நேவிகேட்டர் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சேல்ஸ் நேவிகேட்டரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷனே கொடுக்காம உங்களுக்கு 20% வரலும் நீங்கள் மெயில் அனுப்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் யார் யார் பார்த்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி அன்லிமிட்டட் பீப்புள் ப்ரௌசிங் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல்னு வராமல் உங்களுக்கு எல்லா மெம்பர்ஸோட பேஜ் ரிசல்ட்டும் ஷோ ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அன்லிமிட்டட் பீப்புள் ப்ரௌசிங். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தால் மந்த்லி 4,900 கட்டி நீங்கள் வந்து ப்ரீபெய்டாக நீங்கள் கட்டி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LinkedIn பற்றின ஒரு சின்ன இன்ஃபோ வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.